புதுச்சேரியில் அமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்வதில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே உச்சக்கட்ட மோதல். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததால் பாஜக அலுவலகத்தை சூறையாடிய ஆதரவாளர்கள். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீடிக்கப்பட வாய்ப்பு. சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் மீது வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் இடம் மீட்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் உறவினரிடமிருந்து பறிமுதல். சிவசங்கர் பாபாவின் உடல்நிலை சீராக உள்ளதாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை தகவல். வழக்கு பதிவு செய்யப்பட்ட சுஷில்கரி பள்ளி ஆசிரியை தீபா முன்ஜாமீன் கோரி மனு. பப்தி மதனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் புகார் அளிக்கலாம். இமெயில் முகவரியை வெளியிட்டது காவல்துறை. விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. கங்கை கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தெலுங்கானாவில் பயிற்சி முடித்த விமானப்படை வீரர்களின் கண் கவர் அணிவகுப்பு. பார்வையாளர்களை கவர்ந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்களின் வான் சாகசம். ஆந்திராவில் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த இளைஞர். தப்ப முயன்றவரை அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திருவாரூர் அருகே ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. கட்டட உரிமையாளர் கொலை. கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி முதல் நாள் ஆட்டம் தடைபட்டதால் இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே தொடங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.